வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூரிய குமார் யாதவ் இப்போ ரீசண்டாக இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் சீரீஸில் அவரோட பேர் இல்லை, அவர் வந்து இந்த சீரீஸில் ரூல்ட் அவுட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். டியூ டு இன்ஜுரி தான் இப்போ ஐபிஎல்லையும் ரூல்ட் அவுட் ஆக போகிறாரு. ஏன் ஐபிஎல் ரூல்ட் அவுட் ஆக போகிறாரு, இப்போ என்ன புது பிரச்சனைன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. சூரியகுமார் யாதவ் T20 ஃபார்மேட்டில் ஒரு பெஸ்ட்டு பிளேயர் அண்ட் நம்பர் ஒன் பேட்ஸ்மேன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் 360 டிகிரி பிளேயர்னு சொல்லலாம். அவர் வந்தாலே என்ன தான் டஃப்பான ஒரு மேட்சாக இருந்தாலுமே அந்த மேட்ச்சில் ரொம்ப ஈஸியாக ஆடி மேட்சை இந்தியன் டீமுக்கு ஜெயிச்சு தருவார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்டு T20 ஃபார்மேட்டில் ஒரு பெஸ்ட்டு பிளேயராக இருக்கார். ஸோ இந்த T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியன் டீமோட ஒரு முக்கியமான பிளேயராக இருக்க போகிறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் நம்ம ஸ்கைக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜுரி வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் அவரை பார்த்திங்கன்னா ரூல்ட் அவுட் பண்ணிட்டாங்க அந்த சீரீஸில். அண்ட் அதுக்கப்புறம் அவர் வந்து விளையாடவே இல்லை. அண்ட் இந்த இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் சீரீஸில் கூட அவர் பேர் எடுக்கலை, ஏன்னா இன்ஜுரினால். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கைக்கு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஹென்ரி அப்படின்னு ஒரு இன்ஜுரி பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதாவது முட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜுரி. ஸோ அதனால் அவர் இந்த ஐபிஎல்ல விளையாட மாட்டாருன்னு இன்றைக்கி காலையில் சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கு. அண்டு இப்போ நம்ம ஸ்கை கரண்ட்டாக பார்த்திங்கன்னா பெங்களூரில் நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமியில் பார்த்திங்கன்னா ரீஹேபில் இருக்கார். இன்னும் ஒரு 2-3 நாள் ஸ்ட்ரெயிட்டாக ஜெர்மனி போக போகிறாரு. இந்த சர்ஜரிக்காக ஸ்ட்ரெயிட்டாக ஜெர்மனி போய் அங்கே சர்ஜரி பண்ணிட்டக்கப்புறம் தான் ஐபிஎல்ல வந்து விளையாட போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஐபிஎல்ல ஃபுல்லாக ரூல்ட் அவுட் கிடையாது. பட் ஃபஸ்ட்டு ஒரு சில மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கை வந்து இருக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இதனால் T20 வேர்ல்ட் கப்பில் அவர் விளையாடுவாரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா T20 வேர்ல்ட் கப் கண்டிப்பாக விளையாடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. பட் ஐபிஎல்ல ஃபஸ்ட்டு ஒரு சில மேட்சஸில் பார்த்தீங்கன்னா அவர் விளையாட மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் மும்பை இந்தியன்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மிஸ் அப்படின்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ்க்கு இப்போ லாஸ்ட்டாக இந்த ஒரு 2 மாதமாகவே நல்லாவே அமையலை. ஏன்னா வந்து ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகள் பார்த்திங்கன்னா அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்குது. ஸ்கை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில மேட்சஸ் விளையாட மாட்டார், ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு இன்ஜுரின்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்குது. அண்ட் அடுத்தது யார் கேப்டனே தெரியல. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல, வெயிட் பண்ணியிருந்தால் பார்க்கணும். அண்ட் மேபி ரோஹித் சர்மாவே கேப்டன்ஷிப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.